ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது தங்க விலை வந்து எப்போவே வந்து ஒரு ப்ரெஷரான ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து போய்கிட்டு இருக்கு. பெரிதளவில் கூடவும் மாட்டேங்குது, குறைய மாட்டேங்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து தங்க விலை வந்து ஒரு பெரிய சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்ற டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த December 15 and 16. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ இந்த December 15, 16 அப்படின்றதுல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபெட்டோட பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் தான் இப்போ ரீசெண்டாக வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கண்காணிக்கிற ஒரு விஷயம். ஸோ எப்படி வந்து கொரோனா வைரஸ் கேஸ், அதுக்கப்புறம் வந்து வேக்சின் நியூஸ் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இப்போ ஃபெட்டோட பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் நியூஸ் வந்து எல்லாருமே வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து டாலரோட மதிப்பில் வந்து சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இப்போ இருக்கிற நிலமையில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரெஷரி ஈல்ட்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஹை லெவல் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரல் ரிசர்வோட வைஸ் சேர் ரிச்சர்ட் கிளாரிடா வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எதனால் இதை கவனிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேக்சின் நியூஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் வந்து வேக்சின் வந்து ஃபுல்லாக கொடுத்து எக்கனாமி ரீவியூ ஆகிறது கண்டிப்பாக வந்து டைம் ஆகும். ஸோ அந்த ரீசன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ வந்து மறுபடியும் வந்து அவங்க எக்கனாமி சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபெடரல் ரிசர்வோட ஒரு அவுட்புட்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஃபெடரல் ரிசர்வ்காக காத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த December 15, 14 வந்து FOMC மீட்டிங் இருக்கு. ஸோ அதில் வந்து ஃபெடரல் ரிசர்வ் சேர் ஜெரோம் பவுல் வந்து இந்த நியூஸ் வந்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து வைஸ்டர் வந்து இந்த பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் ஆல்ட்ரேஷன் இருக்குன்னு சொன்னனால December 15, 14 வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீவ் இங்கிலாண்டர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் எஃபெக்ட்ஸ் ரிசர்ச்சோட ஹெட்டாக இருக்கிறாரு. ஸோ இவர் என்ன நம்புறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் ஆரம்பித்ததுலேருந்தே ஃபெடரல் ரிசர்வ் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து $80 billion வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்போ $120 billion வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்கிறாரு. ஸோ இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் அதாவது இந்த FOMC மீட்டிங்கோட முடிவில் வந்து ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் மூலமாக வந்து $120 billion இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா US dollar வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து தங்க விலை வந்து அதிகமாக வந்து உயர்வதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. ஸோ செகண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஸ்கல் சப்போர்ட்டு தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ஜெரோம் பவுல் சொல்லிட்டார் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் சைடில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது அகெயின் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம 3வது பாசிபிலிட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூஸ்வலாக நடக்கிற FOMC பேட்டர்ன் தான். ஸோ எப்போவுமே FOMC மீட்டிங்கை பொறுத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங் நடக்கிற வரைக்கும் அதில் உள்ள இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் சொல்லி கோல்டு ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற இது மாதிரி போகும். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து நடந்திருக்காது, ப்ரைஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ இது வந்து யூஸ்வலாக FOMC மீட்டிங்கில் நடக்கிறது பேட்டர்ன். ஸோ அதுவும் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும், ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும் இல்லை அதே மாதிரி தான் இருக்கும். அது இதில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் இந்த நியூஸ் வந்து சொல்கிறோன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபெட்டோட பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் நியூஸ் மட்டும்தான் வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து வரும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிதாக வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த யூஷுவல் பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா மறுபடியும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து அனலைஸ் பண்ணுறது. ஸோ எப்படி வந்து இந்த மீட்டிங் போகுது, அதன் அடிப்படையில் எப்படி கோல்டு ப்ரைஸ் மாறுது அப்படின்றது நம்ம December 15 and 16 வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.